முகவுரையும் முன்னுரையும் ஆகிய இவ்விரு சொற்களும் ஒரே பொருளைத்தான் தரும் என்று பலரும் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். புலவர் மா நன்னன் அவர்கள் என்ன விளக்கம் தருகிறார்கள் கேட்டு தெரிந்து கொள்வோமா? முகவுரை முன்னுரை எனப்படுவன இரண்டும் நூலின் தொடக்கத்திலோ முன்னாலோ தரப்பட வேண்டியவை என்பதை நம்மில் பலரும் அறிவோம். ஆனால் நூலாசிரியன்மாராகிய நம்மில் அவற்றின் பொருள், அவை இருக்க வேண்டிய இடம், அதாவது வைப்பு முறை போன்றவற்றை தெளிவாக அறிந்தோர் எத்தனை பேர் என்று கூற முடியவில்லை. நூலின் முகத்தே உரைக்கப்படுவதை முகவுரை என்றும், நூற்பொருளை உரைக்க தொடங்கும் முன் உரைக்கப்படுவதை முன்னுரை என்றும் கொள்ளலாம். இப்பொருள் ஏற்கப்படுவதாயின் முகவுரையை நூலின் அக உறுப்பாகவும் முன்னுரையை அதன் புற உறுப்பாகவும் கொள்ள தயக்கம் இராது. ஆனால் இன்று நம்மில் பலர் வேறுபடவே இவற்றை அமைக்கிறோம். புலவர்மா நன்னன் அவர்கள் தமது நூல்களில் முன்னுரையே நூலின் அக உறுப்பாகவும் முகவுரையை அதன் புற உறுப்பாகவுமே கொண்டு அமைக்கிறோம் என்கிறார். கட்டுரை எழுத பயிற்றும் கல்வி கூடங்களில் முன்னுரை கட்டுரையின் முதல் அக உறுப்பாகவும் முடிவுரை அதன் ஈற்று அக உறுப்பாகவும் கற்பிக்கப்படுகின்றன. சொற்பொழிவுகளிலும் முன்னுரை முடிவுரை என்பனவே அமைத்து கொள்ளப்படுகின்றன என்று விளக்குகிறார் புலவர் மா நன்னன் அவர்கள். முகவுரை, பதிகம், அணிந்துரை, நூன்முகம், புறவுரை, தந்துரை, புனைந்துரை, பாயிரம் என்று பாயிரத்தின் ஏழு பெயர்களை கூறுகிறது நன்னூல். முகவுரை, நூன்முகம், புறவுரை எல்லாமே பாயிரம்தான். நூன்முகம் முன்னுரையோ என்று நம்மை சிந்திக்க தூண்டுகிறார் புலவர் மா நன்னன் அவர்கள். முகம் ஒரு உடலின் உறுப்புகளில் ஒன்று என்பதோடு அது முகக்கக்கூடிய உறுப்புகள் ஐந்தையும் தன்பால் கொண்டு தலைமை உறுப்பாகவும் அமைந்துள்ளது. அத்தகைய சிறப்பு வாய்ந்த முகம் உடலின் அக உறுப்பே. ஆனால் நாம் அதனை நம் நூலின் புற உறுப்பு போன்றே ஆள்கிறோம். அது பற்றி மேலும் எண்ணி நாம் துணிவோமா என்று நம்மையும் சிந்திக்க தூண்டுகிறார் புலவர் மா நன்னன் அவர்கள். இவ்வாறு தாம் எழுதிய நல்ல உரைநடை எழுத வேண்டுமா என்ற நூலில் பல சொற்களுக்கு சொற்றொடர்களுக்கு அருமையான தெளிவான விளக்கங்களை தந்து உதவுகிறார்கள். நாமும் நல்ல உரைநடையை எழுதுவோம், நல்ல தமிழில் பேசுவோம். நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாகவே வளர்ப்போம், தமிழை தமிழாகவே ஆள்வோம். இப்பதிவு பற்றிய உங்கள் மேலான கருத்தை கருத்துரை பகுதியில் பதிவிட்டு உதவுங்கள். மேலும் இப்பதிவுகள் பயனுள்ளவையாக இருப்பின் இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் கொண்டு சேர்த்து அவர்களையும் சிந்திக்க தூண்டுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.